எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஆடியோ ஈவெண்ட் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மனசார. ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர முடியுமான்ற கேள்வி இருந்த பொசிஷன்ல வந்து இப்போ நம்ம இப்படி ஒரு ஸ்பேஸ்க்கு வந்திருக்கு. தமிழ் சினிமாவும் பயங்கரமான ஒரு ஸ்பேஸில் இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ண ஒரு லாஸ்ட் 10 ஃபிலிம்ஸில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஈஸியாக ஃபர்ஸ்ட் ரத்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் எவ்வளோ இமென்ஸாக இருக்குன்னு சொன்னோம். அவரோட ரொம்ப வருஷமாக எனக்கு ரத்னா அஃப்கோர்ஸ் மேயாத மாநிலேருந்து அது கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே தெரியும். அந்த அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவங்ககிட்ட ஒரு குவர்க்கினஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நலன் ரத்னா ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஆஃப் குவர்க்கினஸ் இருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் அவங்கள்ட்டையும். அதில் வந்து இந்த படம் வந்து ஒரு செவரல் ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும், பயங்கரமாக இருந்தது. அண்ட் இமோஷனல், அதாவது ஒரு பட்டன் மாதிரி இமோஷனலாக இருக்கணும்னு நினச்சா இமோஷனல் ஆகிடுவோம், திடீர்னு அது குவர்க்கியாக இருக்கணும் குவர்க்கி அப்படின்னு பயங்கரமாக சிரிப்போம். அது எல்லாமே அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். தேங்க்யூ ரத்னா. பயங்கர என்னை வந்து ஒரு ஒரு இந்தி மியூசிஷியன் மாதிரி என்னை இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டார். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவரோட ரீசெண்டாக அவரோட கான்ட்ரிபியூஷன், இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரைட்டர்ஸாக வந்து டேரக்டர்ஸும் வந்து மற்றவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு கல்ச்சரை வந்து அவர் பயங்கரமாக, அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லுவேன் அதுக்கு. இப்போ அவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபிலிம்ஸ் லைக் மாஸ்டர் அப்புறம் விக்ரம் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு. நான் லிட்ரலி அந்த படம் பார்த்து இதெல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக கேட்பேன். அந்த மாதிரி அவரோட யூனிக் பிராண்ட் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. ஸோ ரத்னாக்கு வந்து நிறைய சக்ஸஸ் வந்து ஐ திங்க் ஹி ஷுட் பி ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர்ஸ் இன் தமிழ் வெரி சூன். இப்போவே அஃப்கோர்ஸ் இந்த படம் பார்க்கும்போது எங்கள் ரத்னாக்கு அண்ட் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுற ஒரு டைரக்டராக வரத்துக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ரெட் ஜெயண்ட் உதய் சார் ஃபார் அக்செப்டிங் டு டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் திஸ் ஃபிலிம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணும் அப்படின்றத பயங்கரமாக அவங்க ஹேட் சம் அமேசிங் ரன் இந்த இயர். ஸோ அந்த அதை தொடர்ந்து ஐ திங்க் த மோஸ்ட் டிசர்விங் பர்சன் ஃபார் திஸ் இஸ் ரத்னா ஆஸ் அ டைரக்டர். அண்ட் சந்தானம் சார்க்கே நான் ஒர்க் ஆன் a lot of movies. எனக்கு திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவி ஆஃப் சந்தானம் சார். ஈஸிலி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க கூட இருக்கிறவங்களோட. எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ஆர்வக்குள்ளராகி தான் அந்த இப்போ எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். எனக்குலாம் ஸ்க்ரீன்லலாம் வந்ததே இல்லை சார். நான் எனக்கு நான் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. தாடி வச்ச மைக்கேல் ஜாக்சன் தான் சொன்னோம். எல்லாருமே எவ்ரிபடி வாஸ் ட்ரிவன் டு ஒர்க் ஃபார் த ஃபிலிம். அது ரொம்ப முக்கியம். எப்பயாவது தான் அது நடக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒரு காமன் இதுக்காக ஓடுவோம். இந்த படத்துல நாங்க பயமா ஓடி ஆடி நாங்க இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு ஆஞ்சு ஓஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். என்னோட ஒரு இண்டி ஸ்பேஸ் ஆகிற மாதிரி இது இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை அமேசிங் டீம். அண்ட் இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே எனக்கு லிட்டர்லி ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து பின் ட்ராவலிங் டோட்டலி வித் ஸ்கோர் அண்ட் பாட்டு இதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ திங்க் திஸ் வில் பி அன் ஐகானிக் ஃபிலிம் இன் தமிழ் ஃபிலிம் இது ஹிஸ்ட்ரி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆகும்போது நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது பிஃபோர் அண்ட் டியூரிங் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேர் கால்லாம் பண்ணீங்க இந்த வீடியோக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி.